ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. வெல்கம் டு அவர் சேனல். நான் சொல்ல போற விஷயத்த மட்டும் செஞ்சீங்கன்னா உங்க மனைவி உங்களை 24 மணி நேரமும் கொண்டாடிட்டே இருப்பாங்க. அது வேற ஒண்ணும் இல்லங்க, இந்த ஜி ஸ்பாட்னு சொல்லக்கூடிய பகுதி. லோக்கல் பாஷையில சொல்லணும்னா பருப்பு பகுதின்னு சொல்லலாம். இந்த ஜி ஸ்பாட்னு சொல்லக்கூடிய பருப்பு பகுதி எங்க இருக்குன்னு யாருக்கும் சரியா தெரியல. ஆணும் பொண்ணும் சேரும் போது அதிக உச்சத்தை தரக்கூடிய இந்த பகுதி தான் ஜி ஸ்பாட். உண்மையிலேயே ஜி ஸ்பாட்னு ஒண்ணு இருக்கான்னு லண்டன்ல உள்ள மருத்துவ குழுவினர்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. 1800 பொண்ணுங்களை தாம்பத்தியம் பண்ண சொல்லி தடபுடலா இந்த ஆராய்ச்சி நடந்திருக்கு. இந்த ஆராய்ச்சியின் முடிவுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கிளிட்டோரியஸின் ஒரு பகுதி தான் இந்த ஜி ஸ்பாட்டை தவிர வேற ஒண்ணும் இல்லையா. கிளிட்டோரியஸ்னாவே என்னன்னு தெரியாது. இதுல ஜி ஸ்பாட்டை எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறீங்களா? குழப்பமே வேணாங்க, மொத்தமா ஒரு பருப்பு பகுதியை அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த ஜி ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிய மெத்தட் இருக்கு. தாம்பத்தியத்தின் போது இந்த அழுக்காட்டி விரல் எங்க போகுதோ அதுதான் ஜி ஸ்பாட்டுக்கு போற பாதைன்னு கணிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு உச்சம் கொடுக்க ஆண்மை அவசியம். அதே நேரத்துல ஆண்மை குறைவுள்ளவங்க அல்லது சோர்வா உள்ளவங்க ஒரு பொண்ணோட தேவைய பூர்த்தி செய்ய முடியுமான்னு கேட்டா நிச்சயம் முடியும். அதுக்கு தான் இந்த ஜி ஸ்பாட்னு சொல்லக்கூடிய பருப்பு பகுதியை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஜி ஸ்பாட்டை தீண்டும் போது ஏற்படக்கூடிய சினுங்களும் மத்த தாம்பத்திய தீண்டல்கள்ல ஏற்படக்கூடிய சினுங்களும் என்டையர்லி வேற. இந்த டிஃபரன்ஸ புரிஞ்சு செயல்படுற ஆண் தான் உண்மையான பிஸ்தா. மேலும் ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல ஜி ஸ்பாட்டின் மூலம் உச்சத்தை கொடுக்க முடியுமா, அதாவது குறைபாடு உள்ள ஆணாலையும் உச்சத்தை கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த பாப்பா வர இடத்துல உள்ள ஆன்டீரியர் வால், அதாவது எக்ஸாக்டா நுழைவாயில உள்ள மேற்புற பகுதி, இது ஒன்றும் அந்த அளவுக்கு மிஸ்டரியான பிளேஸ் எல்லாம் கிடையாதுங்க. மேலோட்டமா தேடினாவே கண்டுபிடிச்சிடலாம். 1950 ஜெர்மன் கைனகாலஜிஸ்ட் கிராஃபன்பெர்க் தான் முதன் முதல்ல இந்த ஜி ஸ்பாட்ங்கறத கண்டுபிடிச்சாரு. அவர் முதன் முதல்ல அந்த பருப்பு பகுதியை கண்டுபிடிக்கும் போது அது ஒரு கான்ட்ரோவர்சியா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில பொண்ணுங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க வாழ்க்கையிலேயே இவ்வளவு உச்சத்தை அடைஞ்சது இல்லைன்னு அப்ரிசியேட் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல வேறு சில பொண்ணுங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குங்க, எங்களால கண்டே பிடிக்க முடியலன்னு கவலைப்பட்டிருக்காங்க. ஒரு சில அறிஞர்களுடைய இந்த ஜி ஸ்பாட் சம்பந்தமான ஐடியா என்னன்னா, தொடர்ந்து 2-3 நிலையில தாம்பத்தியம் வைக்கும் போது இந்த ஜி ஸ்பாட்டை அடைஞ்சிட முடியுமா. சோ இதனாலதான் எல்லாருக்கும் இது ஒரு எட்டா கனியா இருக்கு. ரஷ்யாவை சேர்ந்த ஒரு மருத்துவ குழு கூடுதலா இன்னொரு ஆய்வு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது எப்பொழுதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு ஆ ஊங்குற சினுங்கள் அதிகமாகுதோ அந்த நேரத்துல ஆனால எந்த இன்டரப்டும் இருக்க கூடாது. இது நடந்தாலும் ஜி ஸ்பாட்டை எஃபிஷியன்ட்டா ஃபீல் பண்ண முடியுமா, இவ்வளவுதாங்க ஜி ஸ்பாட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.